மிக்க நன்றி, அனைவருக்கும் நன்றி, காமராஜ் சாருக்கு நன்றி, வெண்மதி மேடம் வாழ்த்துக்கள். உங்கள் வெற்றி இதே போல் நான் மகிழ்ந்து பார்க்க காத்துக்கிட்டு இருக்கேன். அனைவர் வெற்றிக்காக தான் ஆர்சியம், அதற்காகத்தான் நான் நாசர் மூன்றெழுத்து, ஆர்சியம் மூன்றெழுத்து, அவ்வளவுதான். ஏன்னா எண்ணத்தால் ஒன்றுபட்டு விட்டேன் ஏற்கனவே. நன்றி, வணக்கம். இன்னைக்கு ஆர்சியம் வாழ்வை நிறைக்கிறது நம்ம சொல்றோம், வாழ்வியல் வாழ்வியல்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். உண்மை அதுதான். ஏன்னா ஆர்சியம் ரைட் கான்செப்ட் மார்க்கெட்டிங், சரியான வியாபார திட்டம், நன்மையை விதைத்து தீமையை அகற்றுவோம். ஆர்சியமுக்கு நான் கொடுத்த பொழிப்புரை அதுதான். எந்த ஒரு தீமையும் தானாக வெளியேறாது, அது நமக்கானதாக இருக்கட்டும், சமூகத்துக்கானதாக இருக்கட்டும், யாருக்கானதாக இருக்கட்டும். ஒரு இரண்டு அறையில் இருக்கிற இருட்டை வெளியே போகணும்னு சொன்னா போகாது, அங்க ஒரு சிறிய தீக்குச்சி கொளுத்தணும். அந்த சிறிய தீக்குச்சி தான் டிசி சப்ரா அவர்கள். இது மாதிரி ஒவ்வொரு புரட்சியாளர்கள் பண்ணுவாங்க. அதனால ஆர்சியம் வாழ்வை நிறைக்க வந்தது. இந்த உலகத்தில் எல்லோருக்கும் தேவை வருமானம், சுகமான வாழ்வு, நிறைவான வாழ்வு. அதுக்கு என்ன தேவை? பொருளாதாரம், நல்ல பொருளாதாரம் தேவை, உடல் ஆரோக்கியம் தேவை. இது ரெண்டையும் உயிர் மூச்சா கொண்டதுதான் ஆசியம். இப்ப நடந்து கொண்டிருக்க ராங் கான்செப்ட் எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா, மூளை சார்ந்து இயங்குவது. மூளை சார்ந்து இயங்குவதுனால்தான் அது ராங் கான்செப்டா இருக்கு. ஆனா ஆசியம் மட்டும்தான் மனம் சார்ந்து இயங்குவது. மூளை சார்ந்து இயங்கக்கூடிய ஒவ்வொரு இயக்கங்களையும் நம்ம கலந்து பழகி வந்து ஆர்சியமையும் மூளை சார்ந்து இயங்க துணிந்தோம் என்றால் நாம் தோற்றுப்போவோம், அவ்வளவுதான். நேற்றுவரை நமக்கு அந்த பழக்கம் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, இப்ப கத்துக்கொள்வோம். ஏன்னா ஆர்சியம் மனிதர்களை மனிதனாக மாற்ற வந்தது. மனிதர்கள் என்ற போர்வையில் நாம் மரத்து போய் கிடந்தோம். அந்த ஒரு அற்புதமான மனித குலத்தை திரும்ப மீண்டு எடுக்கிறதுக்காகத்தான் ஆர்சியம் வந்திருக்கு. அந்த ஆர்சியம் நமக்கானது. யாருக்கானது? நமக்கானதுன்னா என்னது? மனிதர்களுக்கு மட்டுமா? இல்ல, ஆண்களுக்கு மட்டுமா? இல்ல, பெண்களுக்கு மட்டுமா? இல்ல, மூன்றாம் பாலினத்துக்கா? இல்ல, அனைத்து உயிர்களுக்குமானது ஆர்சியம். அனைத்து உயிர்கள்னா அதனாலதான் ஆர்சியம் இல்ல ஹரிசஞ்சீவனி வந்திருக்கு. மண்ணுயிரில் ஆரம்பிச்சு பல்லுயிர்களுக்கும் எந்த பூச்சி கொல்லி இல்லாமல், எந்த சேதாரம் இல்லாமல், என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி, எக்கோ ஃப்ரெண்ட்லின்னு ஒரு நோக்கத்தை வச்சு செயல்படுறதுனால ஆர்சியம் வாழ்வியல். வாழ்வுக்கு என்ன தேவையோ அத்தனை முகங்களும் கொண்டது ஆர்சியம். நாம் தான் அந்த முகத்தை பார்க்கணும், திரும்பி பார்க்கணும், சுத்தி அது ஆர்சியமோட எல்லா பரிமாணங்களையும் நம்ம பார்க்கணும். அதை பார்த்தோம்னா மனித தேவைகள் அனைத்தும் பூர்த்தி ஆகக்கூடிய ஒரே இடம் ஆர்சியம். பணத்தேவை உண்மைதான், ஆனா அதுக்காக நம்ம இவ்வளவு பாவங்களை சம்பாதிச்சுட்டு இருந்தோம் இதுவரை இருக்கிறது புரிய. எப்போ தெரியும்? ஆர்சியமை உணர்ந்து, ஆர்சியமை உண்டு. அப்ப காமராஜ் சார் சொன்ன போல ஆர்சியமை உண்டு, ஆர்சியமை கேட்டு இதனால் ஏற்பட்ட பலனை பிறருக்கு வழங்கும் போதுதான் தெரியும் ஆர்சியம் எவ்வளவு அற்புதமானது, நேற்று வரை நம்ம இருந்த வாழ்வு எவ்வளவு கேவலமானது. இதுல ஒரு முனையை மட்டும் பிடிச்சிட்டு ஓட நினைச்சோம்னா முடியாது. பன்முகத்தன்மையை, ஆர்சியமோட பன்முகத்தன்மையை நம்ம கொண்டே ஆக வேண்டும். ஏன்னா ஆர்சியம் என்ன செய்யுது? மண்ணில் ஆரம்பிச்சு மனித உயிர் வரையும், கடைசியாக வந்த மனித உயிர் வரைக்கும் பாதுகாக்க வருது. அது எங்க இருந்து தூங்க முடியும்? மண்ணோடு சேர்ந்து ஆர்சியம் கலந்து மனிதர்களை காக்க வர முடியாது. அதனால மனிதர்கள்ல இருந்து, கடைசியா வந்த மனிதர்கள்ல இருந்து, ஆறாவது அறிவு கொண்ட நம்மள்கிட்ட இருந்து, பொருளாதாரங்கிறது அக்கறைப்படுற நம்மள்கிட்ட இருந்து, இந்த மனித குலம் தானே சேதாரப்படுத்துச்சு, மண்ணில இருந்து எல்லா உயிர்களையும் சேதாரப்படுத்துச்சு. இந்த மனிதர்கள் மூலமாகவே எல்லாத்தையும் வளப்படுத்தி மீட்டெடுக்கலாம்ங்கிற ஒரு மிகப்பெரிய சித்தாந்தம் கொண்டதுதான் டிசி சப்ராங்கிற மாமனிதரோட எண்ணம். இதுல என்ன செய்யறோம்? ஆர்சியமில் பொருள் வாங்குகிறோம். இது பல தடவை கேட்டோம், இருந்தாலும் என்னோட தன்மையை சொல்றேன். ஆர்சியமில் பொருள் வாங்குறோம். ஏன் வாங்குறோம்? புதியவர்களுக்கு ஏன் வாங்கணும்? இது தரமானது நான் சொன்னா அவங்க நம்பி ஆகணுமா? இல்லையே. அப்போ அவங்க ஏன் வாங்குறவங்க? விலை குறைவாக இருக்கு. அவர்கள் வாங்கி கொண்டிருக்கும் பொருளை விட விலை குறைவா இருக்கு. நம்ம சுஜி சார் அழகான சார்ட் போட்டு காமிச்சாரு. 4000 ரூபாய்க்கு வெளியில வாங்கக்கூடிய பொருளை ஆர்சியமில் வாங்கினால் 3000 ரூபாய்க்கு அடங்குது. அப்போ 1000 ரூபாய் ஒவ்வொரு மாசமும் நமக்கு மிச்சமாகுது. அந்த காசு நம்ம காசு தான், ஆர்சியம் தந்த காசு. அப்போ அந்த பொருளை வாங்கி பயன்படுத்தும் போது, அது பயன்படுத்துவதன் மூலம் நம்ம என்ன பண்றோம்? முதல்ல கண்ணுக்கு அறிவுக்கு எட்டுவது என்ன? விலை குறைவு. அடுத்து நம்ம உணர்வது என்ன? ஆரோக்கிய மீட்பு. ஆரோக்கியம் சீர்படுது. இப்படி இல்லையே, இப்படி பொருளை நம்ம இதுவரை பயன்படுத்தலையே. சோப்பு உள்ள அழகா இருக்கு, உள்ள அற்புதமா இருக்கு, பேசு உள்ள சிறப்பா இருக்குன்னு ஒவ்வொருத்த மனிதனுக்கும் ஏதோ ஒரு வகையில் அது ஒரு சின்ன கிளர்ச்சி மகிழ்ச்சியை கொடுக்குமானால் அந்த அது ஒரு புண்ணியம். உங்களுக்கு எனக்கு அந்த பொருளை தந்தவர் புண்ணியவான். இதுவரை நாம் செய்து கொண்டிருந்த இருந்த வியாபாரங்கள் அனைத்திலும் பணம் கிடைக்கும், கூடவே பாவம் மட்டுமே கிடைக்கும். பாவம் எப்படி கிடைக்கும்? நான் தான் நேர்மையா தான் வியாபாரம் பண்ணேன்னு சொல்ல ஆட்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு நான் ஒரு பதில் சொல்றேன். நீங்கள் நல்லவர், உங்கள் எண்ணம் நல்லது, நீங்க யாருக்கும் தீங்கிழைக்க மாட்டீங்க, அநியாய லாபம் வைக்க மாட்டீங்க, நேர்மையா தான் விற்பீங்க, எல்லாம் மகிழ்ச்சி நன்றி. ஆனால் நீங்கள் விற்கக்கூடிய பொருள் யாருடைய பொருளையோ வாங்கி நீ யாருக்கோ கொடுக்குறீங்க. அந்த பொருளில்
உடலை சீர்கெடுக்கக்கூடியது, அவர்கள் உள்ளத்தை சீர்கெடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் பட்சத்தில் அந்த பாதிக்கப்படக்கூடிய நுகர்வோருக்கு ஏற்படும் விபத்துக்கு நிறுவனம் மட்டும் பொறுப்பாகாது, நீங்களும் சேர்ந்து பொறுப்பாவீங்க. ஏன்னா காசுல மட்டும் பங்கு கேட்டீங்க, அப்ப இந்த அந்த பாவத்தில் இப்படி பங்கு பங்கெல்லாம் போகும். ஆக நம்ம இதுவரை செய்த வியாபாரங்கள் எல்லாம், செய்து கொண்டிருக்கும் வியாபாரங்கள் எல்லாம் நமக்கு பலத்தை தரலாம், பாவத்தை தரலாம், பாவத்தோட அளவுகோல் மாறுபடலாம், ஆனா குறைஞ்சபட்சம் பாவம் இல்லாம இருக்காது. ஏன் தெரியுமா? இப்ப ஆர்சியம் பொருளை பயன்படுத்தும்போது தெரியுது எவ்வளவு நச்சுக்கள், எவ்வளவு மோசமான பொருள் மார்க்கெட்ல இருக்குன்னு. அந்த மார்க்கெட்டோட தான் நம்ம வாழ்ந்த இது வரையும். நம்ம ரைட் ஹேண்ட்ஸ் சொல்லும் போது கஷ்டமா தரக்கு புரியறதுக்கு எந்த ஒரு புதிய முயற்சியும் எந்த ஒரு சிறந்த செய்தியும் கஷ்டமா தான் இருக்கும். யார் அதை அந்த கஷ்டத்தை ஏற்க தயாராகிறார்களோ. நான் அடிக்கடி சொல்வது போல், கடுமையான பயிற்சி எளிதான போர், எளிதான பயிற்சி வீழ்ச்சியை தவிர வேறு ஒன்று தராது. அப்ப கடுமையான பயிற்சி என்பது எதுல இருக்கணும்? முதல்ல புரிதல் இருக்கணும். உடல் வெறும் உடல் உழைப்பு இல்ல. காமராசர் அடிக்கடி சொல்வார், வெறும் பிசிக்கல் ஒர்க் மட்டுமே ஒரு வெற்றியை தராது, ஸ்மார்ட் ஒர்க் வெற்றியை தரும். வெறும் ஸ்மார்ட் ஒர்க் மட்டுமே நன்மையை தராது, பிசிக்கல் ஒர்க்கும் சேர்த்துதான் நன்மையை தரும். ஈவன் நம்ம உடம்புக்கே வச்சு பார்ப்போமே, உடல் உழைக்காமல் நீங்க 1000 அற்புதமான ஊட்டச்சத்துக்களை நீங்க உட்கொண்டாலும் சாப்பிட்ட பிறகு அது நரகல் தான், அது வெளியேறாவிட்டால் அது பெரிய விஷம்தான் நமக்கு. அப்போ தங்க பஸ்மமே அப்படி மாறும்போது, கொரோனா காலத்தில் லாக்டவுன் காலத்தில் எல்லோரும் வீட்டுக்குள் முடங்கி கிடக்கும் போது வெளியே போக முடியாது, போலீஸ் விரட்டான் எல்லாம் இருக்கும்போது, ஆனா நான் இப்ப தெரு தெருவா பார்த்தேன், ஒவ்வொருவரும் அவரோட வாகனத்தை எடுத்து அந்த பக்கத்து தெருவரை ஒரு ரவுண்ட் அடிச்சு ரவுண்ட் அடிச்சு போன விட்டாங்க. ஏன் விட்டாங்க? போர் அடிக்குதுன்னு நடந்து போயிருக்கலாம், வண்டியில போனா போலீஸ் விரட்டாதா? ஏன் விட்டாங்கன்னா, அவங்க வண்டி ஓட்டாமல் இருந்தா எத்தனை மாசம் லாக்டவுன் தெரியலையே, கடைசியில வண்டி சீசாய போயிட்டு நஷ்டம் ஆயிருமேனு சொல்லிட்டு வண்டியை ஒரு ரவுண்ட் அடிச்சு அதுக்கு உயிர்ப்பிக்கிறாங்க, அது ரினியூ பண்றாங்க வண்டியை. ஆனா அந்த வண்டி எப்பேற்பட்ட வண்டி, அந்த வண்டியை தொலைத்து விட்டால், அந்த வண்டி கெட்டு போனால் ஒரு ரிப்பேர் பண்ணலாம், பழுது நிக்கலாம், அல்லது தூக்கி போட்டுட்டு நம்ம அடுத்த வண்டி கூட வாங்கலாம், சம காசு இருந்தாலும் வாங்கலாம், அல்லது உழைச்சு கூட வாங்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த வண்டி எப்படி பண்ண முடியுமா? இந்த வண்டியில ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் போச்சுன்னா என்ன ஆகுறது? அப்போ லாக்டவுன் வந்து அதுக்கு லாக்டவுன் வரும்போது கூட இந்த வண்டியை பத்தி அக்கறப்படல, அந்த வண்டியை பத்தி அக்கறப்பட்டவங்க. ஏன்னா நம்ம அந்த அளவு மூளை செலவு செய்யப்பட்டு நம்ம எல்லாம் முடக்கி வைக்கப்பட்டிருக்கோம். அந்த முடக்குதலை, அந்த விலங்குகளை உடைத்து நம்மை உண்மையான மனிதர்களை மாற்ற வந்ததுதான் அரசியல். அப்ப அந்த பொருளை வாங்குறோம், நாம் பயன்படுத்துறோம், நம்மகிட்ட ஒரு புலகாங்கிதம் வருது. இதுக்குதான் அந்த மாபெரும் மகான் சொல்றார், நான் இத்தனை பொருள்களை தயாரித்து விட்டேன், இது நுகர்வதற்காக மட்டுமே, யாருக்கும் விற்பதற்கோ பரிந்துரைக்கவோ நான் தரவில்லை. ஏனென்றால் அதுதான் ராங் கான்செப்ட் மார்க்கெட்டிங். யாரோ தயாரிச்ச பொருளை எவ்வளவு லாபம் கிடைக்குதுன்னு பார்த்து நான் கொண்டு போய் வித்துட்டு அந்த காசுக்காகவே வித்துக்கிட்டு இருந்த கான்செப்ட். ஆனா இது ரைட் கான்செப்ட் மார்க்கெட்டிங். நல்லதை மட்டுமே செய்யணும். நல்லதை செய்வதற்கு என்ன செய்யணும்? எது நல்லதுன்னு உணரணும். எது நல்லதுன்னு எப்படி உணர முடியும்? இந்த பொருள்களை நீங்கள் பயன்படுத்தி எந்த பொருள் உங்கள் ஆன்மாவிற்கு பிடித்திருக்கிறதோ, சும்மா பிடிச்சிருக்குன்னு ஒரு வரியில சொல்ல, திரும்ப திரும்ப ஒவ்வொரு கூட்டத்திலும் அண்டர்லைன் பண்றது, அந்த மனிதனோட ஆன்மா எப்பேற்பட்ட ஆன்மா பாருங்க, எந்த பொருள் உங்கள் ஆன்மாவிற்கு பிடித்திருக்கிறதோ அதை மட்டும் பிறருக்கு விற்கலாம், பிறருக்கு பரிந்துரைக்கலாம். இவ்வளவு பெரிய அற்புதம் நினைச்சு பாருங்க. அப்போ முதல் கட்டமாக நாம் புலகாங்கிதம் அடைய வேண்டும். எந்த துணிவுல அந்த மனசை சொல்லியிருப்பார் பாருங்க, 1000 பொருளை தந்தாச்சு, எந்த பொருள் உங்களுக்கு பிடித்திருக்கிறதோ அதை மட்டும் பறிஞ்சிருக்கலாம் ஏன் சொன்னா இருக்கிறத நம்ம உள்ள உத்து நோக்கணும். அப்ப சில பொருள் பிடிக்காம கூட போகலாம் அப்படின்னு நினைக்க தோணும், அவருக்கு தெரியும் எல்லா பொருளும் பிடிச்சே ஆகணும்னு. ஆனா ஏதோ ஒரு பொருளை மட்டும் டீயை மட்டும் குடிச்சிட்டு நல்லா இருக்கு, டீ நல்லா இருக்கு, ஆர்சிஎம் நல்ல கம்பெனி தான், நல்ல நல்ல வருமான வாய்ப்பு தான் வருது, நல்ல லாபம் தான் தருது, டீயை நான் வாங்கி குடிச்சிட்டேன், டீயும் உண்மைதான், அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் சொல்லிட்டு டீயை மட்டுமே நான் ப்ரொமோட் பண்ணலாம், இதை மட்டும் குடிச்சு விட்டு அப்ப காப்பியும் நல்லா தானே இருக்கும், அதுவும் நல்லா தானே இருக்கும், இதுவும் மஞ்சத்தூரும் நல்லா தானே இருக்கும், எதையுமே பயன்படுத்தாமல் இருந்தால் அந்த பொருளை விளம்பரமற்ற ஒரு சூழலில் மக்களுக்கு அறிமுகமில்லாத ஒரு பொருளை நீ இங்கே கொண்டு போய் அவங்கள்ட்ட சில திணிக்க முடியாது. ஏன்னா அவங்க அடுத்த கேள்வி கேட்கும்போது பதில் சொல்ல தெரியாது. ஒரு டீயை மட்டும் நீங்க பேசுவீங்க, எதிர்த்து பேசுவீங்க, ஏன்னா அது உள்ளத்துல கலந்துருச்சு, உங்களை மகிழ்வித்து விட்டது. மகிழ்வித்த ஒரு விஷயம் எதிரி குறை சொன்னால் கோவம் வரும். யாருமே நம்ம நம்ம குழந்தைய சொன்னா கோவம் வரும், நம்ம மனைவி சொன்னா கோவம் வரும், தப்பு இருக்கா தப்பு இருக்கு இல்லைங்கிறது கடந்து ஒரு கோவம் வரும். ஏன் வருது? அது நமக்கானது ஆயிப்போச்சு, நமக்கு அதனால் பலன் ஏற்பட்டு. அப்போ எந்த பொருளை நீ பயன்படுத்தினாயோ அந்த பொருளை பிறருக்கு கொடுக்கலாம் சொல்லும் போது, அப்ப எல்லா பொருளையும் நீ பயன்படுத்தியே ஆக வேண்டும், பிறருக்கு இதை கொடுக்க வேண்டும் என்றால், அதன் மூலம் வருமானம் ஈட்ட வேண்டும் என்றால், அப்போ அங்க பிறருக்கு கொடுப்பது என்பது உதவி. அது புரிஞ்சுக்கிறது, நம்ம வியாபாரமா போய் பணத்தை மட்டுமே நோக்கி இதை கொண்டு 4 பேர்ட்டு வித்துட்டு அவ்வளவு காசு கிடைக்கும், இந்த பிளான்ல பின்னாலதான் இருக்கணும்.
அது நமக்கு துணை வரக்கூடியது. ஆர்சியம் என்பது பொருள் சார்ந்தது, மனம் சார்ந்தது, பிறருக்கு செய்யும் சேவை சார்ந்தது. இந்த மூன்றையும் நிகழ்த்த துணிவுள்ள, நிகழ்த்தும் விருப்பமுள்ள, நிகழ்த்தும் எண்ணம் உள்ள ஒரு மனிதருக்கு தான் ஆர்சியம் தரக்கூடிய அத்தனை பொருள்களும் வரும், அத்தனை பணமும் வரும், சந்ததிக்கும் வருமான வாய்ப்பு. அதெல்லாம் ஒரு ஃபார்மேட். இன்ஜினியரிங் படிச்சா வேலை கிடைக்கும், உண்மைதான். இன்ஜினியரிங் படிக்கிறது ஒன்னால இருந்து படிச்சாகணும். டாக்டர் படிச்சா நல்ல வருமானம் கிடைக்கும், உண்மைதான். ஆனா என்ன செய்யணும், கீழே இருந்து ஒன்னாவதுல இருந்து படிச்சு, அஞ்சாவது முடிச்சு, பத்தாவது முடிச்சு, பன்னெண்டு முடிச்சு, கல்லூரி முடிச்சு, அதுக்கப்புறம் அங்க டாக்டர் படிப்பை படிச்சு தான் நீங்க வெளியே வர முடியும். அப்போ ஆர்சியமோட படிப்போட ஏபிசிடி தெரியாமல் நம்ம ஆர்சியமோட கடைசி அந்த இலக்கை மட்டும் நோக்கி நகரும் பட்சத்தில் நாம் வெற்றி அடைவது மிக 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 தாமதமாகும். முடியாதுன்னு சொல்ல வரல, மிக 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 தாமதமாகும். சிறந்த திட்டம் அடிக்க மூணு பியை பத்தி எல்லா இடத்துல சொல்லுவாங்க. அந்த பியை நான் கொஞ்சம் மாத்தி சொல்லுவேன் எப்பவுமே. என்னென்ன மூணு பி? ப்ரொஃபைல் ஆஃப் த கம்பெனி, ப்ராடக்ட், அப்புறம் பிளான். ஆர்சிஎம் மட்டும் அது பொருந்தாது. ப்ராடக்ட், ப்ரொஃபைல், பிளான், இப்படிதான் பொருந்தும். அப்ப பிளான் எங்க இருக்கு? மூன்றாம் இடத்துல இருக்கு. அதை முதல்ல தூக்கி வச்சீங்கன்னா அப்ப ஆர்சிஎம்க்கு எதிர்மறையா மாறிச்சா? பிவிக்கு பிவி வரும். நீங்கள் இதை செய்தால், பிவிக்காக வேலை செய்தால் இது போயிருமே நம்ம விட்டு. இதான் நான் புரிஞ்சுக்கிட்டது. இதனாலதான் நான் உங்களை வெற்றி பெற்றேன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆர்சியம் எதுவோ அதுவாய் நான் இருந்தேன் ஏற்கனவே. ஒரு கிடைச்சோட நாங்க ரெண்டு மெரிச்சாயிட்டோம், அவ்வளவுதான் விஷயம். இந்த எண்ணம் எனக்கு இருந்தது. அப்போ அப்போ என்ன செய்யறோம்? அப்படி இருக்கும் ஒரு மனிதருக்கு தான் நாம் பிறருக்கு உதவி செய்ய போறோங்கிற திமிர் இருந்தால் மட்டுமே அங்க போய் பொய் பேச மாட்டோம், உண்மை பேசுவோம். அடுத்தது அவங்க நம்ம அது ஒத்துக்காட்டி நம்ம கவலைப்பட மாட்டோம், நம்ம கடந்து செல்வோம். ஏனென்றால் 109 கோடி மக்கள் நமக்காக காத்திருக்காங்க. ஏன்னா இதை செய்யத்தான் ஆள் இல்லை. இதை செய்யத்தான் இந்த உலகத்தில் ஆள் இல்லை. அந்த 131 கோடி மக்களையும் எத்தனை பேரை சேதம். ஆனா செய்யத்தான் நாம் வந்திருக்கிறோம். இந்த நிறுவனம் வந்திருக்கிறது, அதனால தான் இதில் இணைந்தோம். நாமும் அதில் கரைந்து கலந்து விட்டோம் என்ற ஊர்ஜிதமான புரிதலும் தெளிவும் இருந்தால் மட்டுமே நாம் போய் எல்லா இடத்துலையும் செல்லுபடியாக முடியும். நம் பேச்சும் செல்லுபடியாகும், நம் பொருளும் போய் சேரோங்க. அப்ப என்னது, என்னோட ஃபேஸ் வேல்யூ ஒன்று இருக்கு, உங்களோட ஃபேஸ் வேல்யூ ஒன்னு இருக்கு. இந்த ஃபேஸ் வேல்யூ எல்லா இடத்துலையும் செல்லுமா? நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு அந்த ஃபேஸ் வேல்யூ செல்லும். நம்ம குடும்பத்திலே செல்லாத பல பேர்த்த நமக்கு ஒரு உற்ற உறவினர்கள் கூட எல்லோரும் நம்ம நேசிப்பாங்களா? வாய்ப்பு இருக்கா? தாயை தவிர மிச்சம் எல்லாருமே 100% நேசிக்க வாய்ப்பு இருக்கா? தாய் மட்டும்தான் தவறு செய்தாலும் மன்னிக்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஒரு பிறப்பு. மற்றவர்கள் தவறு செய்யாவிட்டாலும் அவர்கள் தவறான புரிதலை கூட நமக்குள்ள ஒரு பிணக்க வர வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கிற கட்டத்துல அந்த ஃபேஸ் வேல்யூங்கிறது கூட எல்லா இடத்துலையும் செல்லுபடியாது. உண்மை எல்லா இடத்துலையும் செல்லுபடியாகும். பொய் எல்லா இடத்துலையும் சீக்கிரம் போய் சேர்ந்துடும். ஆனா உண்மை போன அப்புறம் பொய் இருக்காது. அதான் நன்மையை விதைத்து தீமை அகற்றுவோம். முதலில் நமக்கான பொருளாதார சேமிப்புக்கான நன்மையை நாம் விதைத்துக் கொள்வோம். நம் ஆரோக்கிய பாதுகாப்புக்கான நன்மையை நாம் விதைத்துக் கொள்வோம். நாம் வருங்கால மருத்துவ செலவு இல்லாமல் தவிர்த்த நிலையை உருவாக்குவோம். இந்த மகிழ்வை பெற்ற பிறகு பிறருக்கு இதை கொடுப்போம். அதனால் பொருளும் நமக்கு வரும், பிவியும் வரும். இதுதான் நம்ம பிசினஸ் திட்டம். அப்ப பிறருக்கு உதவி செய்து விட்டோம். அந்த பிறருக்கு உதவி செய்து நமக்கு என்ன கிடைக்குது? ரீட்டைல் கமிஷன் கிடைக்குது, பிவி கமிஷன் கிடைக்குது. இது நமக்கு எவ்வளவு சக்தி இருக்கோ அவ்வளவுதான் செய்ய முடியும். எல்லோருக்கும் 500,000 பிவி விற்க முடியாது. எல்லோருக்கும் அசோக் பண்ற மாதிரி 300,000-400,000 பிவி இந்தியாவில் நம்பர் ஒன்னாலாம் ஆக முடியாது. எல்லாரும் சாத்தியமில்லை. என்னாலே 100,000 மேல தாண்ட முடியல. அது கூட நான் ஒரு முன்னத்தியரா இருக்கணும், நான் ஒரு என்ன ஒரு வழிகாட்டியா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையை நான் அதை பண்ணிட்டு இருக்கேன். அதை பார்த்துதான் நிறைய பேருக்கு அடுத்து வர முடியுது. ஏன்னா இது முடியாதுன்னு பயப்படுற எல்லாத்தையும் யாரோ ஒருவன் செய்து காட்டணும், அப்பதான் முடியுங்கிறது நம்பி எல்லாரும் வருவாங்க. அப்படி செய்தவர் தான் நமக்குள்ள நமக்கு முன்னால் உள்ள லீடர்ஸ் எல்லாமே. அப்போ ஒவ்வொருவரும் அவரவர் திறமையில் அவரவர் தகுதியில் அது அது நிரூபிச்சு காமிச்சாங்க. நான் எல்லாத்திலையும் ஓரளவு என்னால் இயன்றளவு எல்லாத்திலையுமே அதை நிரூபிச்சு காட்டணும் ஒரு அக்கறை கொண்டேன். ஏன்னா ஆர்சியமாய் நான் வாழ்கிறேன்ங்கிறதுனால இப்படி பண்ணும்போது எல்லோருக்கும் செய்ய முடியாது. கையை நீட்டுற அளவுக்கு அள்ளிட முடியாது. அது இப்படி அள்ளும்போது குறையத்தான் போகும். நான் போன தடவை சொன்ன மாதிரியே அப்போ அந்த அள்ளும்போது குறை வரும். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நான் போன சென்ற முறை சொன்ன கதையே சொல்றேன். ஏன்னா புதியவர்கள் வந்திருப்பாங்க. காமராஜ் சார் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி, நான் சார் சீக்கிரம் வாங்க, உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டுன்னு கூப்பிட்றாரு. நானும் ஓடி வர்றேன். அங்கே ஒரு அறையை காட்டுறாரு. அந்த அறை முழுக்க தங்க நாணயங்கள் குவிஞ்சு கிடக்குது. இது எல்லாம் உங்களுக்கு தான் நாசருங்கிறாரு. அப்ப எப்படி இருக்கும் நாசர் இல்லை, யாரா இருந்தாலும் அங்கே எப்படி இருக்கும்? இவ்வளவு காசு எனக்கு இலவசமா கிடைக்க போதா பாப்பான்னு மனசு துள்ளி குதிக்கும், கை அப்படியே விரியும்.
அழுறதுக்கு அவ்வளவு எனக்கு தான் சொல்லு. ஆனா அங்க ஒரு கட்டளை ஏறாரு, ஒன்னு வாய்ப்பு இல்ல ராசா, நீங்க என்ன செய்யணும், வெறும் கையில மட்டும்தான் அள்ளிக்கணும், பையில போடக்கூடாது, வேற பாக்கெட் கொண்டு வரக்கூடாது, எந்த எந்த ஒரு சாதனத்துல எடுத்துட்டு போக கூடாது, ஆனா எனக்கு உங்க கையில மட்டும் எடுத்துட்டு போங்க, எல்லாம் உங்களுக்கு தான் கிடையாது. அப்ப வேற வழி இல்லையே, அப்ப இப்படி கை நீட்டிட்டு போய் இப்படி அள்ளி அந்த குவியல் உளுந்து இப்படி அழுறேன், அழும்போது இப்படி ஒட்டினோம்னா அந்த 10-15 காசு தான் ஒட்டியிருக்கோம். அப்ப அதுவும் எனக்கு லாபம் தான். கமராசன் வழி கேட்டா இலவசமா கிடைக்குது, லாபம் தான் வருவேன். சாதாரண மனிதன் வந்து அதோட வந்துருவேன், கொஞ்சம் புத்திசாலியா இருந்தா என்ன செய்வேன், அது கீழே போட்டு உள்ளங்கையில விட அழுவேன், 100-150 காசு வந்துடும். அப்ப நான் புத்திசாலி, அந்த புத்திசாலி ரைட். ஆனா எல்லா காசும் எனக்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா புத்திசாலியா நான் இந்த கட்டி பிடிச்சி எடுக்கிறத விட நான் கை கோத்து எடுத்துட்டேன், அது மட்டும் போதும்னு நினைச்சிருந்தேன்னா எனக்கு அது மட்டும்தான் கிடைச்சிருக்கும். அல்லது அங்கு ஒரு நான் பொதுநல மனிதனா இருந்தா, சுயநலத்தில் கடந்த பொதுநல மனிதனா இருந்தா என்ன செஞ்சிருப்பேன், ரங்கராஜ் சார், வெண்மதி மேடம், இப்போ ஈஸ்வரன், எல்லாரும் ஃபோன் பண்ணி நீங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு, அவங்களுக்கு எந்த ஒரு புது முயற்சியும் தேவையில்லைங்க. அவர் கற்று தந்தது நான் அப்படி கொடுக்குறேன், அவருக்கு என்ன கொடுக்குறேன், இங்க வாங்க, இந்த காசெல்லாம் நமக்கு தான், நீங்க போனோம் நேரம் டைம் வேஸ்ட் பண்ணுவோம்னா நேரம் போய் உள்ளங்கையில் அல்லுங்க, அது 100க்கு மேல காசு வரும், எனக்கு செஞ்சதுனால எனக்கு ஒரு 10 காசு எனக்கு கொடுத்துருங்கன்னு கேட்க. அவங்க என்ன வருத்தப்படுவாங்களா, என் மேல கோவப்படுவாங்களா, நம்ம காசு கொள்ளையடிக்கிறானே ஏமாத்திரம் நினைப்பாங்களா? ஏன்னா என் மூலமாகத்தான், என் மூலமாகத்தான் அவங்களுக்கு அந்த 90 கிடைச்சிருந்தா, 140-150 கிடைச்சிருந்தா, 140 என் மூலமா தான் கிடைக்குது. அந்த 10 எனக்கு அவங்க தரல, அவங்களுக்கு 140 கிடைக்க வச்சதுக்காக எனக்கு 10 கிடைக்குது. அந்த மாதிரி ஒரு 10 பேர் நான் வாய்ப்பு கொடுக்கும் போது என்ன ஆகுது, அங்க ஒரு பொது நிலமும் வந்துருது, என் சுயநலமும் உள்ளடங்கிருது. அங்க போய் இப்படி அள்ளும் போது 10 பேர் வெளியே வர்றாங்க, ஆளுக்கு 10 காசு கொடுக்குறாங்க, எவ்வளவு ஆச்சு, 100 ஆச்சா, 400, அதாவது 150, 100, அதுக்கு அடுத்து ஒரு 100 கிடைச்சிருச்சா. இது போல் எல்லாருக்கும் நான் நன்மை செய்ய நினைச்சேன்னா என்னோட எண்ணிக்கை கூட்டிக்கிட்டே போமா இல்லையா, 100 பேரா இருந்தா 1000 ஆயிச்சா. இதுதான் அரிசியம், இதை புரிஞ்சுக்கிட்டா போதும் நம்ம அரிசியம். ஏன்னா நாம் சுய சிந்தனையில் மட்டும், சுய நல சிந்தனையில் மட்டும் இருந்தால் அரிசியம் வெற்றி பெற முடியாது. அரிசியம் சிஸ்டமே அவர் சொல்றதே என்ன சொல்றாரு, இது ஒரு சத்தியமான ஒரு திட்டம், இதில் ஒரு உண்மையானது, ஒரு விர்ஜின், நேர்மையானது. இதில் தனது சுயநல புத்தியையும் தான் கற்றுக்கொண்ட வேற வேற யுக்திகளையும் பயன்படுத்தினவர்கள் வெளியே தள்ளப்படுவார்கள். அது ஒரு நதி, அற்புதமான நதி, அது நெளிவு வளைவு நெளிவு சுழிவுகளோடு போகும், அது கூட இசைந்து போனால் அது அது எல்லா வளங்களையும் எல்லா சுகங்களையும் அனுபவிச்சு நம்ம போகலாம். அதோட எதிர்த்து நின்றால் அது கரையில் ஓரமாக ஒதுக்கி வைத்து விட்டு அது பயணத்தை தொடரும். அப்படிதான் ஆட்சியம் தொடர்ந்துகிட்டு இருக்கு. அது நாசருக்காகவும் நிற்காது, கமராசருக்கு நிற்காது, ஈவன் டைமண்ட் சாருக்கே நிற்காது. நாசர், காமராஜ், ரஞ்சித், மூர்த்தி சார், எல்லா லீடர்ஸும் அதோட ஒரு அங்கம், அதோட இசைந்து போறவர்கள். அப்போ புரிந்து இசைந்து போக வேண்டியது நம்ம கடமை. அப்போ இப்படி செய்யறோம். அப்போ ஒரு 3வது என்ன செய்ய, 3வது கட்டம் எங்க வந்துட்டோம், பிறருக்கும் இந்த வாய்ப்பை கொடுக்கறது கட்டது வந்துட்டோம். அப்போ நெட்ஒர்க் ஆரம்பிக்குது. அது நெட்ஒர்க்ல நம்ம எல்லா, அப்பதான் சிஸ்டத்தை நம்ம வெளியே இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய கட்டம், அப்பதான் பிசினஸ்ல பிளான் ஆஃப் இம்ப்ளிமெண்ட் பண்ண. அதுக்கு முன்னால் 2 கட்டம் இருக்குல்ல, அதை விடாம ஜம்ப் பண்ணி நேர பிளானுக்கு வந்து உட்கார்ந்தா தான் இந்த விபத்துகள் நடக்கும். நல்ல விஷயங்கள் இருக்குல்ல, ஆர்சிஎம்மோட அருமை, நான் அருமையில ஒன்னா நம்ம மாறுறோம் பாத்தீங்களா, அப்ப நம்ம பிளானை கொண்டு போகும்போது அது 100% சக்சஸா போகும். தாமதமானாலும் ஸ்டெபிளைஸ்டா நிற்கும். இறங்காமல் நிற்கிறத முதல் வெற்றி, ஏறிப்போய் தொடுவது வெற்றி இல்ல, தொட்ட உயரத்திலிருந்து திகில வராமல் இருக்கிறது பேர் தான் வெற்றி. அந்த அடுத்த உயரம் தொடுவதற்கு தாமதமானாலும் பரவாயில்ல, இறங்காமல் நிற்பதுதான் ஒரு வீரனுக்கு அழகு, பின்வாங்காமல் நின்று போரிடுவதுதான் ஒரு வீரன். அப்ப இதுலயும் அதே தான் செய்யணும். இந்த வாய்ப்புகளை பூரா வழங்குறோம், இந்த படிநிலைகளை கடந்து வந்து நாம் வருமானத்தை ஈட்ட துவங்கினால் மட்டுமே நாம் சந்ததிக்கு நிரந்தர வருமானம் கிடைக்கும் சொல்ற வார்த்தை இருக்குல்ல, அது உண்மையாகும். சந்ததிக்கும் நிரந்தர வருமானம் கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஆர்சியமே ஆர்சியமாய் பண்ணியிருக்க வேண்டும். ஆர்சியம் சொல்லி இந்த ஒவ்வொரு படியையும் தெளிவாக கற்றுக்கொண்டு ஆர்சியமையன ஆர்சிமியன் அப்படின்னு நான் சொல்லுவேன், அப்படி ஆர்சியமியனா மாறிடும். நீங்க நினைச்ச ஆர்சியம் எதை நினைச்சாலும் ஆர்சியம் சார்ந்து நினைக்கிற மாதிரி ஆயிரணும். ஏன்னா அதான் வாழ்வியல் திரும்ப சொல்றேன், அந்த வாழ்வியலுக்குள் நீங்கள் ஒன்றி விட்டால் மட்டுமே நீங்கள் வழி நடத்தின ஆட்கள் அதே போல் ஒன்றியவர்களா இருப்பார்கள். நீங்கள் இல்லாத காலத்திலும் இது நடக்கும், நீங்கள் நடத்தியது போல். இல்லாவிட்டால், தரிகட்டு போய்விட்டால், அடிபணிந்து போனால், சிலது விட்டு கொடுத்து போனால், சில பிளக்சுவேஷன் நம்ம ஏற்படுத்தி கொண்டால் அங்க ஸ்டெபிலிட்டி இருக்காது. எப்ப நிற்கும், எவ்வளவு எப்போ ஓயும், எப்போ தெரிக்கும் தெரியாது, எல்லாம் வரும்.
நான் அடிக்கடி என்னை பத்தி சொல்லுவேன், நான் ஒரு பிச்சை பாத்திரம், என் அறிவு, என் திமுரு, என் திறமை எல்லாமே என்னோடது இல்லை. யாரோ போட்ட பிச்சைகள், ஊர் உலகம் முந்தைய உலகம் முழுக்க தேடி எடுத்த பிச்சை, என் பெற்ற என் தந்தை முழு ஆரம்பிச்சு ஒவ்வொரு விஷயங்களும் பெற்றதுதான் கற்றதுதான் எல்லாமே. ஆனா அந்த பிச்சை பாத்திரம் திமிர் பிடிச்ச பிச்சை பாத்திரம்னா, ஏன் திமிர் பிடிச்ச பாத்திரம்னு கேட்டா, செல்லா காசுகளை எல்லாம் வெளியே தூக்கி போட்டு போட்டு விட்டேன், செல்லும் காசுகள் மட்டுமே என் பாத்திரத்துல. இந்த பிச்சைக்காரன் யாருக்கு அதை கொஞ்சம் எடுத்து கொடுத்தான்னா, அது அவங்க அது பரிசோதிக்க தேவையில்லை, அவங்க ஏமாற்றப்பட மாட்டார்கள், எல்லாமே செல்லும் காசுகளாகவே இருக்கும். அப்போ நாம் பெறும்போது, நம்மள்ட்ட வரும்போது குப்பைகளும் செத்தைகளும் எல்லாம் சேர்ந்துதான் வரும். அதை நாம் ஆர்சியம் வகையில் திருத்தி கொண்டு போக பார்க்கணும், இல்லைன்னா ஆர்சியமே அந்த வகையில் நம்ம சுய லாபத்துக்காக, அந்த குறுகிய லாபத்துக்காக, நீண்ட கால தொலைநோக்கு வாழ்வுக்கானது ஆர்சியம் சொல்றோம், ஆனா குறுகிய வாழ்வுக்காக இன்றைய தேவைக்காக அதை வளைக்க முறிக்க முயற்சிட்டோம்னா உடஞ்சு போயிடும். எது உடையும்? ஆர்சியம் உடையாது, அது போயிட்டு இருக்கும். நம்ம முயற்சி புரிஞ்சு போகும், அப்போ நாமும் தோப்போம், அவர்களும் ஆர்சியமே பழி சொல்வார்கள். பொய் வாக்குறுதிகள் பார்த்துக்கலாம், செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்சியம் சிஸ்டத்துல இருந்து ஒரு பிசகு இல்லாமல் வாழ்ந்தால் செய்தால் மட்டும், டூப்ளிகேட் பண்ணால் மட்டும்தான் அந்த டூப்ளிகேஷன் உண்மையான டூப்ளிகேஷன். கொஞ்சம் நம்ம சுய லாபத்துக்காக அப்படி வளைஞ்சு இளைஞ்சி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு, சண்டை போட்டு கிண்டை போட்டு ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு இது செஞ்சு கொடுத்து தான் வேணும், எங்களுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு சொன்னோம்னா, கஷ்டப்படாத எதுவுமே, உழைக்காத பணம் நிற்காது, கஷ்டப்படாத உடல் அது பிறப்பு காரணம் வயது வரை வாழாது, உழைப்பவர்கள் தான் வாழ முடியும். அப்போ அந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு நிரந்தர புண்ணியத்தையும் வாங்கி கொடுக்க போறோம் என் குழந்தைகளுக்குங்கிறது முதல்ல புரியணும். நாம் வேற ராங் கான்செப்ட்ல இருக்கும்போது, மணிக்கணும் இங்க லாக்டவுன், சாரி ஷட்டவுன் ஆயிடுச்சு, ஒரே வைக்கையா இருக்கு. நாம் ராங் கான்செப்ட்ல இருந்து சம்பாதிக்கிற பணமும் சரி, அது கூட சேர்ந்த பாவமும் சரி, நம் குழந்தைகளுக்கு நம் சந்ததிகளுக்கு கடத்தப்படுது. ஆனா ஆர்சியம்ல நாம் சம்பாதிக்கிற பணமும், நாம் சம்பாதிக்கக்கூடிய புண்ணியமும் நம் குழந்தைகளுக்கு கடத்தப்பட வேண்டும் என்றால், நாம் ஆர்சியமே ஆர்சியமா பண்ணியிருக்கணும். அது மட்டும் தான், ஆர்சியம் இருக்கிறேன் பேர் வழிகள் இல்லை, நானும் இருக்கிறேன் பொம்மியில் காமராஜ் அடிக்கடி சொல்லுவார், அந்த மாதிரி இருப்பது முக்கியம். ஆர்சியம்ல யார் வேணாலும் சேரலாம், ஆர்சியமை சேர்ந்து யார் பயணிக்கிறாங்க தான் முக்கியமானது. ஸோ இந்த விஷயத்தை நம்ம பண்ணணும். இன்னொரு விஷயம் முக்கியமா புரியணும், நம்ம செய்யறது மிகப்பெரிய சேவைங்கிறது புரியணும். வெறும் ஒரு மனிதனுக்கு கொடுத்துட்டோம் அது மட்டும் இல்லை, ஒரு விவசாயி கொடுத்து மண்ணை காப்பாத்திட்டோம் அது மட்டும் இல்லை, நமதுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு கன்னிகள். ஆனா அந்த சங்கிலோட மொத்த உருவம் என்னன்னு பாத்தீங்களா, இந்தியாவையே சேதாரப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய எம்என்சிகளை விரட்டுறோம். அந்த எம்என்சிகளுக்கு துணையா இருக்க அரசியல் சக்திகளை தலைவணி வைக்கிறோம், மண் வளத்தை காத்துட்டு பல்லுயிர்களையும் காக்கிறோம், பல்லுயிர்கள் காப்பதன் மூலம் நம்ம உயிரும் காக்கப்படுது. இது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு பெரிய சங்கிலியோட வட்டம், எவ்வளவு கண்ணிகளை கோர்த்திருக்காரு இந்த டி சி சிவராங்கிற ஒரு மாமனிதர், அவர் கூட இணைந்து செயல்படுற ஒவ்வொருவரும் எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு சிந்தனையோட செயல்படுறாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, வாழ்க்கையை முழுதாய் வாழ்ந்து மகிழ்வாய் இறக்கலாம். நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை தான், இறப்பை கண்டு அஞ்சுபவர்கள் வாழ்க்கையை வாழவில்லை, இறப்பை கண்டு அஞ்சாதவர்கள் ஒழுங்காக வாழ்ந்திருக்கிறார்கள், அவங்க இறப்பை அவ்வளவு ஒண்ணு செய்யாது. அப்படி இறக்குற கட்டம் வரும்போது ஒரே ஒரு வேதனை வரலாம், நம்ம குழந்தை குட்டியெல்லாம் விட்டு போயிட்டு அதுக்கு பாதுகாப்பா எதை வச்சுட்டு போயிட்டு நினைக்க சூழல வரலாம், நம்ம பொருள் இட்டாத வளர்க்கு. ஆனா இங்கதான் மிகப்பெரிய பொருளை கொடுத்துருக்க, என்ன பொருள், ஒரு கோடி ரூபாய் வச்சுட்டு என் குழந்தைகளுக்கு நான் வச்சுட்டு போனாலும் அது அது நான் இவ தடுத்தானே, இந்த அப்ப இருந்து தடுத்தான், மனைவியா இருக்கட்டும் குழந்தையா இருக்கட்டும், அவங்க சொத்து வந்துருச்சு அவன் போயிட்டான் கொஞ்ச நேரம் அழுதுட்டு நினைச்சுவாங்க, அவர்கள் எதெல்லாம் தடுத்திருந்தோமோ, எந்த வீண் செலவெல்லாம் தடுத்திருந்தோமோ, எந்த டாம்பிகத்தெல்லாம் தடுத்திருந்தோமோ, அதை பூரா அனுபவிக்கணும். அந்த காசை பூரா காலி பண்றதுக்கு வாய்ப்பு 99% இருக்கா இல்லையா? அதுக்கப்புறம் என்ன கிடைக்கும்? காசு வச்சுட்டு நிம்மதியா இறக்குறேன்னு சொல்லிட்டு போனா போதுமா? அது பத்திரமா இப்ப இருக்குமா? அங்கேயும் ஒரு அற்புதத்தை நிகழ்த்துது, இது யாரும் யோசிக்காத ஒரு அற்புதம். என்னன்னு பாத்தீங்கன்னா, நாசர் இன்றைக்கு இறந்து விட்டால் என் மகளுக்கு 1,00,000 ரூபாய்க்கு மேலதான் போகும் இப்போதைக்கு. இன்னும் ஒரு 3 மாசம் கழிச்சு இறந்தா 1,50,000 ரூபாய்க்கு மேலதான் போகும். இன்னொரு 1 வருடத்துக்குள்ள போய் இறந்தா 3,00,000 ரூபாய்க்கு மேலதான் போகும். ஏன் அப்படி? நாசர் இறந்து விட்டார் என்பதற்காக என் குழுவில் உள்ளவர்கள் எல்லாம் அந்த ஆர்சியம் அசோக் கடைய மூடிடுவாரா, ஸ்டீபன் கடைய மூடிடுவாரா, கார்த்திகேயன் கடைய மூடிடுவாரா, இப்ப ரங்கராஜன் வேணாமா நான் நாசர் சாரே இல்லை நான் என்னையே பயன்படுத்த மாட்டேன், மகாலட்சுமி ஐயோ நான் மாட்டேன்னு சொல்லிடுவாங்களா? ஏன்னா நாம் நல்ல விஷயத்தை கொடுத்து விட்டோம், அந்த விஷயம் அவர்களுக்கானது நமக்கானது இல்லை, அவர்கள் செய்வதெல்லாம் நமக்காக இல்லை அவர்களுக்காக. அப்ப அந்த தனக்காகவே எல்லாம் இதுல பாருங்க, எந்த ஒரு சதியும் பண்ண முடியாது, எந்த ஒரு கிரெடிபிலிட்டியும் ஏத்துக்க முடியாது, யாரும் என்னாலதானே சொல்ல முடியாது. நான் வழிகாட்டினேன், அதுக்கு எனக்கு சன்மானம் கிடைக்குது, முடிஞ்சது, அதோட என் டீல், ஒரு லீடர் டீல், அதோட முடிஞ்சது. அடுத்து சந்தேகம் கேட்கும்போது, அடுத்து ஆலோசனை கேட்கும்போது, அடுத்து உதவி கேட்கும்போது, அடுத்து வளர்ச்சிக்கான துணை தேவைப்படும் போது போய் நிக்க வேண்டிய லீடர்.
அவர்களோ எங்களால் தானே உங்களுக்கு காசு வருதுன்னு அவங்க கேட்க முடியாது. அது அவங்களோட கடமை. ஆனா ஒரு குழந்தையை இயற்கை ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு குழந்தையை ஏன் தருது? நேரம் வானத்துல பொத்துன்னு போட்டுற முடியாது. ஒரு குழந்தைங்கிறதுக்காக ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு காம இச்சை கொடுத்து உடல் உறவு மூலமாக குழந்தை உற்பத்தியாகி அதை பாதுகாக்கிற பணியாக கொடுத்தது. குழந்தைக்கு சுய அறிவு வரும் வரைதான் அவங்க அவங்க குழந்தைன்னு கிளைம் பண்ணிக்கலாம். மிச்சப்படி சட்ட ரீதியாகவும் சொத்து ரீதியாகவும் மட்டும்தான் குழந்தைகள். குழந்தைக்கு சுய அறிவு வந்து அதுக்கு 16 வயசு 18 வயசு ஆயிடுச்சு. அது சொந்த பண்ணிக்க போகும்போது அது எப்படி போய் போக விரும்பினாலும் அங்க போய் மிரட்டி தான் வைக்க முடியும். ஒழிய அது நம்ம சொல் கேட்க போறதில்லை. அங்கதான் அது இயற்கையோட குழந்தையா மாறுது. அது அதோட வேலை. நாம் அந்த அந்த வளர்க்கும் காலத்தில் மட்டும்தான் அவங்களை பயன்படுத்த முடியும். ஆனா அந்த காலம் மிக முக்கியமான காலம். நம்மளை நம்பி ஒப்படைக்கப்பட்ட ஒரு ஒரு ஜீவனை இயற்கையிட்ட நம்ம ஒப்படைக்க போறோம். ஏன்னா எப்படி நம்ம போகத்தால போறோம், அப்ப விடுத்தாலும் போறோம், அங்கதான் இங்க ஒரு பரிணாமம். அது இயற்கையோட வளர்ப்போது. ஆனா அந்த வளரும் நிலையில் நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல நேர்மையையும் நல்ல அறிவையும் நல்ல துணிவையும் எல்லாத்தையும் கத்துக் கொடுக்க வேண்டியது நம்மளோட டியூட்டி. சும்மா சாப்பாடு போட்டு கொஞ்சத்து தறி கட்டு விட்டோம்னா பின்னால சொல்லி ஒரு புரியல. அதுபோல் ஒரு லீடராகிய நாம் அவர்கள் ஒரு லீடர்ஷிப் வர்ற வரையும் முழு அக்கறையோடு முழு ஆழமாக அவங்களோட சப்போர்ட்டா நின்றால் மட்டுமே நாம் அப்பதான் நம்ம குழந்தை அவங்க அவங்க ஒரு அச்சிவரா மாறின போனோம். எப்படி இயற்கை நம்ம நம்ம பெத்த குழந்தையை ஒப்படைச்சிருமோ அதோட எல்லா கிரெடிபிலிட்டி நமக்கு சொந்தம் இல்லையோ அதுபோல் தான் இங்கேயும் வரும் வர நிலைமை வரும். அந்த நிலைமையை வர்றதுனால அந்த குழந்தைக்கு எப்படி கொடுக்குறோம் பாருங்க. ஆட்சியம் கொடுத்து பாருங்க. அந்த 1 லட்சமோ 2 லட்சமோ 3 லட்சமோ நாம இறந்தப்புறம் நிச்சயமா வரத்தான் போகுது. அந்த என்னோட ஆட்சியம் உள்ள என்னோட டீம் லீடர்ஸ் எல்லாமே அவர்களுக்காக செய்கிறார்கள். அவர்கள் அதிக படிப்பணிகள் வளர்கிறார்கள். எல்லாம் போயிட்டு இருக்கு. அப்படி போகும்போது ஒரு மாதம் வருது 2 லட்சம். அதே மாதிரி முதல்ல நான் சொன்னது போல அதை தாறுமாற அவங்க செலவு பண்றாங்க. ஆனா சொத்து அழிச்சுட்டா திரும்ப அவ்வளவு முடிஞ்சிருக்காது. நானும் இல்ல சொத்து இல்ல. ஆனா இப்போ ஒரு மாதம் வர்றது வருமானத்தை மொத்தத்தையும் அழிச்சுட்டாங்க வச்சுக்கிறேன். 2 லட்சத்தையும் ஏமாந்துட்டாங்கன்னு வச்சுக்கிறேன் யார்ட்டையும் கொடுத்து. ஆனா அடுத்த மாசம் வருமா வராதா? 2வது மாதம் அழிச்சுட்டாங்க, 3வது மாசம் அழிச்சுட்டாங்க. அப்போ எப்போ மாசம் அவங்க அழிச்சாலும் எப்பவாவது புத்தி வரும்போது அழிச்சிட்டோம் நமக்கு வேணுங்கிற பயம் வருமா இல்லையா? அன்றைக்கு வருமாறாது அந்த வருமானம். அப்ப எப்பேற்பட்ட அற்புதத்தில் நம்ம இருக்கிறோங்கிறது புரியும். சும்மா ஒரு சென்டென்ஸ்ல ஒரு திருக்குறள் மாதிரி எல்லாருக்கும் திருக்குறள் எல்லா வழக்கமும் தெரியுதா? 1.5 அடி 1.5 அடியில இருக்கு. அதுக்கு பொழிப்புறை யாரோ எழுதுன படிக்கும் போது ஓரளவு புரியும். அது 1330 நமக்கு தெரியறது இல்லை. அந்த மாதிரி இப்ப ஆர்சிஎம்எல் கிட்டத்தட்ட திருக்குறள் போலதான் அது சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையும் கம் ஒன்ஸ் ஸ்டே ஃபார் எவர். ஒரு முறை வருக தலைமுறை வாழ எவ்வளவுதான் அர்த்தம் தமிழ்ல. அந்த அர்த்தத்துக்குள்ள நிறைய புதைஞ்சிருக்கு. தலைமுறை எப்படி வாழ? ஒரு முறை வருக தலைமுறை தலைமுறையும் மாதாந்திர செலவை மிச்சப்படுத்தி வாழ. ஒரு முறை வருக ஆரோக்கியத்தை தற்காத்து வாழ. ஒரு முறை வருக மருத்துவ செலவே இல்லாத மகிழ்வான நீண்ட வாழ்வை வாழ. ஒரு முறை வருக நீங்கள் இறந்த பிறகும் உங்கள் சந்ததிக்கு நிரந்தர வருமானம் வர. ஒரு முறை வருக வாழ்க்கையில் இன்பம்னா என்ன, புண்ணியம்னா என்ன என்பதை உணர்ந்து கடத்தி செல்ல. இந்த ஒரு வரிக்கு உள்ள விஷயம் இருக்கு. பை பை டாக்டர்னு 2வது சொல்றாரு நம்ம டிசி ஜெயா. டாக்டர் பை பைன்னு என்ன அர்த்தம்? வெளியே போட நாயன்னு அர்த்தம். என் சிந்தையிலிருந்தும் என் வில்லத்தில் இருந்தும் நீ நமக்கு மலம் கழிக்க போனாலும் சரி படுக்கையில படிக்க போனாலும் சரி ஒன்னும் உணவுக்கு முன்பு என்ன மாத்திரை சாப்பிடணும் அனைத்தையும் தீர்மானித்தது யாரு? மருத்துவம் தீர்மானிச்சுக்கிட்டு. காரணம் நாம் அடையர்களாக்கப்பட்டோம். அவர்களை நம்ம சிந்தையை விட்டும் நம்ம வீட்டை விட்டு விரட்டணும்னு என்ன செய்யணும்? நன்மையை விதைக்கணும். எந்த நன்மையை? உணவு சார்ந்த நன்மையை விதைக்கணும். நம் பழுதில்லா வாழ்வு வாழணும். வாழும்போது அவன் தேவைப்பட மாட்டான். இப்படி எல்லாத்தையும் இப்படி உள்ள ஆழமா நம்ம புரியணும். இந்தியாவின் பொருளாதார போரை துவங்கி விட்டேன் யாரெல்லாம் வருகிறீர்கள் கேட்டார் அந்த மாமனிதன். ஒரு வியாபாரி கேட்கிற கேள்வியா அது? நமக்கு அரசியல் விடுதலை விட பொருளாதார விடுதலை தான் ஒவ்வொரு தனிநபருக்கு தேவை. அதுதான் இந்தியாவின் விடுதலைன்னு சொல்லிட்டு அற்புதமா டிக்ளேர் பண்ணார் ஒரு வியாபாரி. அவர் வியாபாரி தான். நல்ல ஞானி அவரு ஞானி தான். நல்ல அற்புதமான சேவகன் அந்த சமூகத்துக்கு. ஆமாம். ஆனா இந்த 3 கேள்விக்கு நான் சொல்ல, இந்த 3 கேள்விக்கு 3 வகையான மனிதர்கள் தனித்தனியா இந்த உலகத்துல பிரிஞ்சு இருக்கிறாங்க. ஆனா அனைத்தும் சேர்ந்த மொத்த உருவம் தான் அந்த மனிதன். அந்த சிந்தனையில் வெளிப்பட்டதுதான் அந்த மாபெரும் இயக்கம். அப்பவும் சொல்றாரு இது ஐம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். இந்த கிரெடிட் தான் எனக்கு வராது. இயற்கை இந்த சமூகத்துக்கு நல்லது செய்ய நினைச்சிச்சு. அதுங்க யாராவது ஒரு ஆள் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு என் மூலமாக அது வந்திருக்கு. அவ்வளவுதான். நான் ஒரு கடத்தி தாங்கிறார். இந்த பெருந்தன்மை எப்படி இருக்கும்? என்னாலதான் அப்படிங்கிற திமுற எங்க? எல்லாமே அவராலதான். ஆனா அவர் சொல்ற அன்பான உண்மை எங்க? I am 0. மை ப்ராடக்ட்ஸ் ஆர் த ஹீரோஸ் அப்படின்னு சொல்றது அதோட அர்த்தம் என்னது? நான் வெறும் சூனியம் இப்போ என் பொருள் தான் இப்போ ஹீரோன்னு சொன்னார்னா அதுக்கு பின்னால என்ன இருக்கு? யோசிச்சு பாருங்க. பின்னால் விரிவா பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும்.
இதுக்கு அர்த்தம் என்னது? என் பொருள் சிறந்ததுன்னு சொல்லிட்டாருப்பா. இல்ல, இந்த பொருளை உன்ட்ட ஒப்படைக்கிற, எனக்கு வேணா என் பொருள் சிறந்ததா இருக்கலாம், விளம்பரம் இல்ல, இந்த ராங் கான்சர் மார்க்கெட்ல இதை கொண்டு நீ சேர்க்க முடியாது. அப்போ நீ அதை பயன்படுத்த, நான் சொல்றது சரியா உண்மையா நீ பயன்படுத்தும் போதா புரியும். அப்போ இத விளம்பரமே இல்லாமல் இவ்வளவு துணிந்து நான் எப்படி செஞ்சிருப்பேன்? இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி, இவ்வளவு எனக்கட்டு, இவ்வளவு எதிர்ப்புகள் கிடையாது, எப்படி நான் இதை பண்ணிருப்பேன்? ஏன்னா என் பொருள் ஹீரோ, எல்லா நம்பிக்கையும் அந்த பொருள் மேல நான் வச்சிருக்கிறேன். அப்போ ஒவ்வொரு பொருளையும் எப்படி தயாரிப்பேன்? எவ்வளவு நுணுக்கமா ஆராய்ச்சி பண்ணுவேன்? இதில் உள்ள 90% பொருள்கள் புதிய பொருள்கள். நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு புதிய சமூகம் நினைச்சுக்கிட்டு இருக்கு, இல்லை, அனைத்தும் நம் முன்னோர்கள் பயன்படுத்திய பொருள்கள். அதை ஆராய்ச்சி செய்து தேடி எடுத்து வர்றார். சில இந்த நியூட்ரிசார்ஜ் போன்ற பொருட்கள் தான் நவீன யுகத்துல. அப்போ இந்த மாதிரி மனித குலத்துக்கும் மண்ணுக்கும் எல்லா உயிர்களுக்கும் தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் ஆர்&டி பண்ணி 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 திரும்பி பார்க்காதீங்க. நீ கடந்து செல்லுங்கள், பின்னால உங்களுக்கு ஆயுதம் சப்ளை ஆகும். எப்படி ஒரு ராணுவ ரெஜிமெண்ட் போய் போருக்கு போயிட்டே இருக்கும்போது திரும்ப வந்து வந்து ஆயுதத்தை எடுத்துட்டு போகும்போது அதுக்கு சப்ளை செயின் கரெக்டா நடந்துக்கிட்டுமா இல்லையா? அது முன்னேறி போயிட்டே இருக்குமா இல்லையா? அதுபோல் நாம் ஒரு பெரிய போரில் இருக்கிறோம். இந்த பொருள் ஆயுதம் கிடையாது, காயம் கிடையாது, உயிர் போகாது, சிறை வராது, வெறும் நன்மையும் புண்ணியமும் மகிழ்வும் மகிழ்வும் பணமும் பணமும் சந்ததிக்கும் புண்ணியமும் இவ்வளவுதான் கிடைக்கும். அப்ப இப்ப ஏற்பட்ட பயணத்தை நம்ம போறோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே அரசியல் போதும். எளிமையான ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஒரு விர்ஜின் ஒரு சத்தான, சத்தில்லாத, சத்தே இல்லாத ஒரு மண்ணில் போய் ஒரு வீரியமிக்க விதையை போட்டா முளைக்குமா? வாய்ப்பில் முளைக்காது. முதல் விதை வீரியமா இருக்கலாம், சத்தில்லாத மண்ணில் எப்படி முளைக்கும்? இதே மிக அற்புதமான ஊட்டங்களும் மண்புழுக்களும் செழிப்பா நிறைஞ்ச செழுமையான ஒரு மண்ணில் வீரியம் குன்றிய விதையை போட்டாலும் முளைச்சுதான் ஆகும், பலன் வேணா குறையலாம். ஏன்னா வீரியம் குன்றியது, அதனால அவங்க ஈல்டிங் கம்மியா இருக்கும். அப்போ எது தேவை முதல்ல நமக்கு பண்படுதல்? எங்க தேவை? விதை தேவையா? நிலம் வளமா இருக்கிறது தேவையா? அப்போ ஆர்சியம் என்ற விருட்சம் ஓங்கி வளர்ந்து நிக்கணும்னா நம் எண்ணம் என்ற, சிந்தை என்ற அந்த நிலம் பண்படணும் முதல்ல. அங்கதான் யார் விதைச்சாலும் அது முளைக்கும். சிறந்த லீடர், நான் இவ்வளவு உருவாக்கிட்டேன், இவனுக்கு என்ன சொன்னாலும் ஏற மாட்டேங்குதுன்னு சொல்லும் போது எங்க இருக்கு? அவர் அந்த மண் சரிப்படுத்தப்படும், அங்க இருக்கிற மண் சரிப்படுத்தும். எண்ணம் உடைக்கப்பட வேண்டும், ஏற்கனவே கட்டமைக்கிற கட்டம் தகர்க்கப்பட வேண்டும், அற்புதமான ஒரு நிலம் உருவாக்கப்படணும். எப்படி செய்யறோம்? ஹரிசஞ்சனி போட்டு 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 நம்ம மனை பண்படுத்துறோமா இல்லையா? திரும்ப விரிசனடி கொண்டு வரோமா இல்லையா? அந்த கன்னித்தன்மை மீட்டெடுக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? காலம் தாமதமானாலும் அதுபோல் இந்த சிந்தையில் உள்ளதை அற்புதையாக நம்ம கொண்டு போறோம். அதை சீர்படுத்தினால் மட்டுமே எல்லா பின்னும் எல்லா வருமானமும் சாத்தியம். இது நாம் உணர்ந்து நான் செயல்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு செய்தி. இதுல சில இடர்கள் வரலாம், இதுல சில வேகமா வளர முடியாம போகலாம், ஆனா வளர்ச்சி நிச்சயம். வீழ்ச்சி இருக்கவே இருக்காது, இரக்கம் இருக்கவே இருக்காது. இதை கற்றுக்கொண்டால் போதும் நம்ம. இதைத்தான் பல முகாந்திரத்தில் அவர் சொல்லி 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 தந்து நமக்கு. அப்பவும் நமக்கு ஒழுங்காக ஈடுபடலை, நம்ம ஒழுங்காக செயல்படுத்த முடியல, எல்லோரும் எல்லா சரியா இதை கடத்தலை அப்படிங்கிற எண்ணம் வந்தது. முன்பு தான் அந்த பிரச்சனை வந்தது, ஹிந்தியில வந்தது தெரியல, அடுத்து நமக்கு அதை ஒழுங்கா இன்டர்பிரட் பண்ணி கொண்டு போல எல்லாம் இருந்தது. இப்ப ஜூம் வந்துருச்சு, இப்ப நாசர் வந்துட்டேன், ரஞ்சித் வந்துட்டாரு, இனிமேல் அந்த குழப்பம் அந்த ஒரு காரணத்தை சொல்லி நம்ம தப்பிச்சிருக்க முடியாது. இனிமே பழி போட்டு தப்பிக்க முடியாது. இப்ப எல்லா தகவலும் வந்துகிட்டு தான் இருக்கு, எல்லா தகவலும் ஜூம்ல தேர்ந்தோரும் கேட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி இடையில வரும்போது ரஞ்சித்து வரும்போது நான் வரும்போது முழு விளக்கத்தையும் தந்துடும். இது ஒரு வகையில அதுக்கு மேல சந்தேகங்களை தான் கேட்டுக்கலாம். அப்ப இங்க பிழை எங்க இருக்கணும்? பிறரை குறை சொல்ல முடியாது, மொழியை குறை சொல்ல முடியாது. இப்போ அதுக்கும் உதவிகள் வந்தாச்சு, இப்போ கஸ்டமர் கேரும் வந்தாச்சு தமிழ்ல. அப்ப இப்படி இருக்கும்போது அடுத்த கட்டம் நம்மை நோக்கி திரும்பணும். தன்னை சுய விமர்சனம் செய்யாத ஒரு மனிதர் அரசியல மட்டும் இல்ல, எங்கேயுமே பிறரை குற்றம் சொல்லவே தோணும். தன் பலவீனத்தை ஒத்துக்கொள்ளாத மனிதன் பிறரை பல குறை சொல்லியே தோற்றுப்போவார். அந்த இடத்துல தப்பிக்கலாம். எப்படி இந்த ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்ற மாதிரி, இந்த உலகம் முழுக்க கொரோனா காலத்துல 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் இறந்தவர்கள் அதிகம் பேர் இருந்தாங்க. இந்தியாவில் மட்டும் 19 to 29 வயதுக்குள்ளவங்க தான் அதிகம் இறந்தாங்க. இது ஒரு ஆச்சரியமான கேள்விக்கான ஒரு விஷயம், ஆச்சரியப்படக்கூடிய. ஏன்னா அங்க முதியவர்கள், வயதானவர்கள், பழுதானவர்கள், உடம்புல ஏதோ ஒரு நோய் இருந்திருக்கும், மூச்சு பிரச்சனை இருந்திருக்கும், வயதாகி போச்சுங்கிற காரணம் இருந்திருக்கும். இங்கேயும் அந்த மாதிரி வயதானவர்கள் அதிகம் போகலையே, நோய் உள்ளவர் தான் போறாங்க, ஆனா அதிகம் அங்க போகல. காரணம் இவர்கள் உண்ட உணவு ஊட்டம், அவங்க அந்த மசாலாக்கத்துல நம்ம ரொம்ப உணவு சாப்பிட்டு வந்தவங்க. இந்த
19ல இருந்து 29 சொல்லக்கூடிய இளமை வேகம் இருக்கக்கூடிய பயங்கர எதிர்ப்பு சக்தியா பாடி பில்டர் எல்லாம் ஏன் போறான், இவன் உண்ட உணவு பிஸ்ஸா பர்கர் மேகி இந்த மாதிரி சாப்பிடுறாங்க. அப்ப எங்க எது தேவை? என் தலைமை வடிவலுக்கு மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்கா இருக்கலாமா? எது முதல்ல தேவை? பேஸ்மெண்ட் தான் முதல்ல முக்கியம். அந்த பேஸ்மெண்ட்டை முதல்ல சரி பண்ணிட்டோம்னா உடலுக்கு இந்த பேஸ்மெண்ட் இது, உள்ளத்துக்கு இருக்கு நேர்மை தான் பேஸ்மெண்ட், ஆர்சிஎம்க்கு புரிதல் தான் பேஸ்மெண்ட். இதை செய்து விட்டாலே நம்ம எல்லோரும் போட்ட அந்த பிளானும் இந்த பொருள்கள் தர தன்மையும் எல்லாமே இந்த ட்ரைனிங்கும் எல்லாமே வெறும் நம்ம ரஞ்சித்துக்கும் வெறும் கோபகுமாருக்கும் மூர்த்தி சாருக்கும் இவங்களுக்கு மட்டுமா? எல்லோருக்கும் தான். ஒரு மாணவருக்கு ஒரு மாணவனுக்கு மட்டும் ஒரு பாடம், இன்னொரு மாணவனுக்கு மட்டும் ஒரு பாடம் நடத்துறது இல்லையா ஆசிரியர்கள். ஆசிரியர்கள் அனைவருக்கும் ஒரே 40 மாணவர் தான், 40 பேருக்கும் ஒரே மாதிரி தான் நடத்துறாங்க. அதை புரிந்து உணர்வர்கள் வெற்றி பெறுகிறார்கள். ஒருத்தர் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வர முடியும் வர்றான், ஒருத்தர் மட்டும் தான் கடைசி பிளேஸ் வர முடியும் வர்றான். எல்லோரும் 100 வாங்கிட்டா எல்லாரும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்க முடியும், உண்மைதானே? அப்போ நம்ம எதுக்கு மெரிட்டுங்கிறது எது நம்ம தான் முடிவு பண்ணணும். 100 முக்கியமா அது இல்லை, நாம் பாஸ் மார்க் வாங்குறது அது அசியம். பாஸ் மார்க் வாங்கணும்னு வாங்கினா போதும்னு நினைக்கும் போதே நம்ம தோற்றணும். ஆர்சிஎம்ல அல்ல அல்ல குறையாத அமுத சுரபின்னு சொல்றோம். அந்த அமுத சுரபி எனக்கு இன்னைக்கு வசிக்கு போற வந்தா போதும், நாளைக்கு எனக்கு செலவு காசு வந்தா போதும் நினைச்சோம்னா அமுத சுரபியை வைக்கப்படுமா இல்லையா? அப்ப இதை உணர்ந்து இதுக்குள்ள அழுறதுக்கான மிகப்பெரிய பலத்தையும் மிகப்பெரிய நேர்மையும் நம்ம கொள்ளணும். இது ரெண்டு கொள்ளணும்னா சரியான தேடலும் புரிதல் இருக்கணும். இது பழைய காலங்களில் உங்களுக்கு சாத்தியமெல்லாம் இருந்தது, இப்ப எல்லாம் வாரி வழங்குது. நிறுவனமும் நம்மை நோக்கித்தான் கவனம் எடுக்குது, குறிப்பா தமிழகத்தை தான் முன்வைக்குது. நாம் உணராததை நிறுவனம் உணர்ந்திருக்கு. ஏன்னா இந்தியாவையே ஜெயிக்கக்கூடிய தமிழகம் தான். ஏன்னா இங்க உள்ள மக்கள் தொகையும் இங்க உள்ள விவரமானவங்களும் இங்க உள்ள பாரம்பரியமும் நினைக்கிறாங்க. ஆனா நம்ம பாரம்பரியத்தை தொலைச்சிட்டு நிற்கிறோம். நம்ம வேற வேற விஷயங்களை விவரம் பார்க்கிறோம், சுயநலம் அவசர தேவையை தேடி ஓடுறோம், அங்கதான் நம்ம தோத்து போறோம். கொஞ்சம் மாறுவோம் நண்பர்களே. ஏன்னா நாம் மாறினால் மட்டும்தான் ஆர்சியம் மாறி வராது நம்மள்கிட்ட. நாம் மாறினால் மட்டும்தான் ஆர்சியம் உணர முடியும், ஆர்சியம் கலக்க முடியும். நாம் எல்லா உயரத்துக்கும் போகலாம். பிசி சோப்ரா சார் சொன்னது போல் ராக்கெட் புறப்பட தயாராயிருச்சு, சீக்கிரம் ஏகிருக்க ஏறாதவங்கலாம் புகை அடிச்சு கீழே விழுந்து கிடப்பீங்க. அந்த அற்புத விண்வெளி சுற்றுப்பயணம் தூங்க போகிறதுன்றாரு. அப்படி சொல்லு எப்ப சொன்னார் அதை? ஆர்சிஎம்ஐ அடுத்த வேகத்துக்கு எல்லா இடத்துலையும் எதிர்பார்த்த எண்ணங்கள் எல்லாமே என்ன எல்லா எண்ணங்களுமே டிசி ஜெயராஜ் சார் சொன்ன மாதிரி நான் காணும் கனவும் நான் எடுக்கும் செயல்பாடுகளும் 5% கூட இன்னும் நிறைவேற்றப்படலை அப்படின்னு வருத்தப்பட்டார் 2 வருஷம் முன்னால. அப்ப நம்ம பெருசா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஆர்சிஎம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அவரோட பிளான், அவரோட திட்டம், அவர் இது எவ்வளவு வேகமா வந்திருக்கணும், அவரோட கணக்கீடு இது எல்லாமே எவ்வளவு வந்திருக்கு தெரியுமா? 5% வரலங்கிறார். அது 4-3 கூட தெரியல. இப்படிலாம் யோசிச்சு அவங்களே ஒரு முடிவு எடுத்துதான் இந்த ராக்கெட் கிளம்புது சொல்றது. எப்ப சொல்றாங்க? டிஸ்பிளே வேலை கொண்டு வந்து சொல்றாங்க. டிஸ்பிளே வேலை கொண்டு வந்து அடுத்து தெரிஞ்சுறாங்க, டிவிசி எல்லாம் ஒன்றரை வேலை குயிக்கா மாத்துக்கிறாங்க. ஒன்றரை வேலை குயிக்கா வாங்க. ஏன்னா யாரை நம்பி முடியும் இல்லை, நம்ம சிஸ்டத்தை சிஸ்டமா கொண்டு போவோம். இதுக்குள் யார் வர்றாங்களோ அவன் தான் நம்ம சாதிக்க முடியுங்கிற ஒரு தீர்க்கமான முடிவு கொடுறாங்க. நிறைய வாய்ப்பு கொடுத்த பிறகு நிறைய மன்னிப்பு மெமோ கொடுத்து டிஸ்மிஸ் பண்ற மாதிரி இது. ஏன்னா டிவிசிங்கிற பேர்ல சின்னதா வச்சுக்கிட்டோம், அங்க சடை கம்மியா வச்சுக்கிட்டோம், அங்கேயும் சுயநலம் மறந்துக்கிட்டு வேற டீம் வந்தா என்ட ஒரு ஐடி போடுன்னு சொன்னோம். இது நமக்கே சொந்த காசுலயே சுனி வச்சுக்கிற விஷயம் புரியா மறந்தோம். ஏன்னா அந்த எண்ணத்துல இருந்து சாக்கடையில இருந்துட்டு இருந்தோம். அப்ப அதை சுத்திகரிக்கணும்னு தான் பிவிசி ஒரு ஸ்லாபை கொடுத்து கட் பண்ணி அந்த சிறிய கூட்டங்களை எல்லாம் ஒதுக்கி ஒரு பெரிய பிரமாண்டத்தை நோக்கி நகர்த்து வச்சாங்க. இப்ப இன்னைக்கு இந்த வாரியர் கிரி எல்லாம் ஒரு காம்படிஷன் கொடுக்குறாங்க, அதுல பாருங்க எத்தனை பிவிசி வந்துருச்சு. இதுக்கு முந்தி இருந்த பிவிசி அவ்வளவு நுழைஞ்சுதா சென்னையில ஒரே ஒருத்தர் மட்டும் தான் வந்துட்டு அசோக் மட்டும், சரவணா பிஎஸ் மட்டும். இப்ப எத்தனை போட்டியால் வந்துட்டு எவ்வளவு மகிழ்வா இருக்கு. இத்தனை பேர் வந்துட்டாலும் புறவா போட்டமா நம்ம ஆர்சிஎம்ல இருக்க முடியாது. எல்லாரும் வாங்கன்னு வாரி அணைக்கிறது தான் ஆர்சிஎம். ஒரு 2 கைகோர்த்து கரையேறுவோம் தான், 1 கோடி தேர் எழுப்பது தான் நம்ம. அப்போ எல்லாம் வந்துருச்சு, ராக்கெட் கிளம்ப போதுங்கிறதுக்கு அர்த்தம் டிஸ்பிளே வாழ்கிற ஒரு அற்புதம். இது போன தடவை டிஸ்பிளே வாழை பத்தி நிறைய பேசிட்டேன்னா அந்த அற்புதம் அதுதான் இந்திய உலகத்தையே மிரட்ட போகுது. டிஸ்பிளே வாழை நாம் கையாளும் விதத்தில் மட்டும்தான் இன்னைக்கு உலகத்திலேயே பெரிய நிறுவனமா நம்ம நிறுவனம் மாறப்போகுது, உலகத்திலேயே பெரிய டர்ன் ஓவரா நம்ம மாறப்போகுது. அந்த டிஸ்பிளே வால்கள் அப்படி ஆக்கிரமிப்பு பண்ணும்போது தான் டிவிசி எல்லாம் செழிப்பா வளரப்போகுது. அதுக்கு தான் ஒன்றர் வேர்ல்டு குயிக் ஒன்றர் வேர்ல்டு. அப்படி வரும்போது தான் டெப்போல சரக்கு வைக்க இடம் இல்லாம இன்னொரு இடத்த பாரு, இன்னும் பள்ளத்தை கட்டுன்னு சண்டை வருது.
அப்போ கோழில இருந்து முட்டை வந்ததா முட்டையில இருந்து கோழி வந்ததா பாக்கும்போது என்னை நான் ஓம நான் ஒன்ன சொன்னா குத்தம் நீ என்ன சொன்னா குத்தம் இப்படி சண்டை போடுறதுக்கு சரியான தீர்வு கடை மடைகள் எங்க அடைப்பு இருக்கு அந்த அடைப்பை உடச்சு விட்டாங்க. அதுக்கு பி சி சப்ரா சார் கே சி சப்ரா சார் உட்கார்ந்தார் சரியான திட்டமிடல. இன்னைக்கு நிர்வாகத்தையும் மிகச்சிறந்த ஆளுமைகள்ட்ட கொடுத்துருக்காங்க. மிக மிக எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் சாய்ந்த சார்ந்த பெரும் பெரும் எம்என்சியில வேலை செஞ்ச அனுபவம் சார்ந்தவர்கள்ட்ட அந்த அனுபவமும் நம் நம்ம நிர்வாகத்தோட அற்புதமான எண்ணமும் ஒரு சேரடிக்கு வந்திருக்கு. இதுல சில வலிக்கத்தான் செய்யும், வலிக்காத எதுவுமே நல்லா இருக்காது. கசப்பு மருந்து கசப்பாத்தான் இருக்கும், அது குடிச்சாதான் நம்ம ஆரோக்கியப்பட முடியும். அந்த மாதிரி சில இடர்கள் வரத்தான் செய்யும், அந்த இடர்களை சரியான சேனல்ல கேட்டு தீர்த்து பண்ணிக்கலாம். நமக்கு நம்ம வெற்றி கொண்டுதான் நம்ம இலக்கா இருக்கணும். வெற்றி 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 இந்த வெற்றி ஆர்சிமுக்கான வெற்றி. ஆர்சிமுக்கான வெற்றிக்கு நம்ம துணை போனாதான் நமக்கான வெற்றி. நமக்கான வெற்றி என்பது என்னது? நம்ம சந்ததிக்கான வெற்றி. நமக்கான வெற்றி என்பது என்பது இன்றைய வாழ்வுக்கும் நாளைய வாழ்வுக்கும் நம்ம நம்ம இல்லாத பிறகு வாழப்போற வாழ்வுக்கும் நாம் இறந்தாலும் ஊர் வாழ்த்தும். என்னை குலசாமின்னு கும்பிட்டது சொன்னவங்களாம் நான் செத்துட்டாலும் சொல்லதான் செய்வாங்க. ஏன்னா அந்த பலன் பெற்றதுனால அந்த மனுஷன் நினைச்சப்ப அந்த மனுஷன் அந்த செஞ்சதுனால நம்ம நல்லா இப்படி வந்தது அப்படின்னு யாரா சொல்றாங்கல்ல. பணம் பொருள் கொடுத்தா அந்த பணம் செலவு பண்றவங்க தான் ஞாபகம். அவங்களுக்கு உணர்வு ரீதியாகவும் அவருக்கு வாழ்வு ரீதியாகவும் செய்ய உதவி இருக்குல்ல, அதுதான் மிக சிறப்பா இருக்கும். மாபெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி போல வேண்டுங்கிற பாட்டு பாடல் எப்பேற்பட்ட அர்த்தம் உள்ளது. எல்லாரும் சபையில் நடப்பாங்க, எல்லாரும் போற்றி போல போடுவாங்களா? அப்ப என்ன தூய்மையும் பிறருக்கான சேவை சார்ந்த எண்ணம் இருக்கணும். இது வியாபாரத்துல முடியாம இருந்தது, இந்த வியாபாரத்துல அது மட்டும்தான் ஜெயிக்கும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அப்ப இப்படி பார்ப்போம். தமராஜ் சார் டைம் பாத்துக்கிறேங்க, எனக்கு டைம் தெரியல, நான் கடைசியில் இதெல்லாம் சொல்லணும். டைம் என்னது யாருக்கு? ஓகே 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 பாத்துட்டேன். நல்லது நல்லது மகிழ்ச்சி. அப்போ இத திறம்பட செய்யறதுக்கு தான் ஆஃபர்கள் கொடுக்குறாங்க. ஆஃபரே கொடுத்து பழக்கம் இல்லாத அரிசியம் வெறும் நியூட்ரி சார்ஜ் கொடுக்க தோங்கிறது கூட காத்திருந்த அரிசியம் இன்னைக்கு போட்டி போட்டு அவங்களை துணை நிறுவனம் அவங்களோட எல்லா எல்லோரோடையும் வாரி அள்ளி கொண்டு போடுறாங்க வாய்ப்புகளை. அதே பயன்படுத்தணுமா இல்லையா? அது ஒழுங்கா ஜூம்ல சொல்லி பிறகு புதிய கேட்கணுமா இல்லையா? இதை செய்யணும் நம்ம எல்லாமே. அரிசியம் வாழ்வியல் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தாலும் பத்தாது. நமக்கு இவ்வளவுதான் முடியும்னு நினைச்சு நம்ம நினைச்சு நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தாலும் முடியாது. பேருக்கு வாழ்ந்தோம் வெந்த திண்டு விதி வந்தா செத்தம் நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் போவோம். நாம் வெறும் மிருக வெறியில இருக்கணும். அயோக்கியன் எல்லாம் மிருக வெறியில இருக்கிறான், அயோக்கியன் எல்லாம் கம்பீரமா தெரியறான், அயோக்கியன் எல்லாம் இருக்கும் போது நாம் எவ்வளவு பெரிய யோக்கியமான நிறுவனத்துல இருக்கிறோம். அப்ப நம்ம யோக்கியரா மாறினா தானே அந்த வெறி வரும். அப்படி எப்படி யோசிக்கணும் நம்ம? நாம் இன்னும் யோக்கியனா மாறல, முழுசா யோக்கியனா மாறல, மாறுற மாதிரி நினைக்கிறேன், கொஞ்சம் மாறிக்கிட்டு இருக்கிறேன். அப்ப எப்ப நீ முழுசா மாறியோ அப்பதான் ஜெயிப்பான்னு சொல்லுவோம் அரசியல் பதில் நமக்கு, அவ்வளவுதான். தூய உள்ள ஒரு முழு மனிதனை படைப்பதுதான் அரசியல் மன்ற நோக்கம். டிசிசி சொல்ற எல்லாம் கொஞ்சம் சிறப்பாக கவனங்கள் செலுத்துவோம். தொடர் கூட்டங்கள் கலப்பதால் நமக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும். இப்ப இந்த எம்பி சுரேஷ் சார் சொன்னது கூட நான் எனக்கு தெரியாம போச்சு. ஏன்னா எம்பி சுரேஷ் சார் கூட்டத்தில் நான் கலக்க முடியாத சூழல் வந்துருச்சு, எனக்கு தகவல் வரல, மன்னிக்கணும். அப்போ தொடர்ச்சியாக நம்ம எல்லாத்திலையும் இந்த கவனம் செலுத்தும் போது வெற்றி பெறுவோம். முதலில் பிறரை நேசிப்போம், பிறருக்கு கற்றுக் கொடுக்கும் எண்ணத்தை நாம் கற்றுக்கொள்ளும் தகுதியை நாம் வளர்த்துக்கொள்வோம், பிறருக்கு நல்லது செய்யும் எண்ணத்தை நம்ம மேம்படுத்திக் கொள்வோம். இதெல்லாம் செஞ்சா அரசியல அழகாக புரிஞ்சிருவோம். அந்த அந்த பொருந்தலின் மூலமாக நாம் மாபெரும் வெற்றிகளை பெறுவோம். இந்தியாவை தமிழ்நாட்டுக்கு முன்பாக இந்தியாவில் தமிழ்நாட்டை தலைநிமிந்து நிற்க வைக்கணுங்கிற எண்ணத்துலதான் எல்லாரும் எனக்கடுறோம். அது கொஞ்சம் வீரியமா எனக்கடுவோம், விரைந்து செயல்படுவோம். நண்பர்களே, இன்னைக்கு வியர்வை தாங்க முடியல, எனக்கு லாக்டவுன் இருக்கு, தொடர்ச்சி பேச முடியல. நன்றி.